ஹலோ வியூவர்ஸ், ஆன்லைனில் கோர்ஸ் பண்ணலாமா வேணாமா, அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எதில் பண்ணலாம், என்ன பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கன்ஃபியூஷன் அண்ட் க்வெஷ்சன்ஸாக இருக்குது. இந்த வீடியோவில் என்னோடய டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வித் இன்டென்ஷலாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி இன்டென்ஷலாக என்னென்ன கோர்ஸஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் இருந்தால் லிஸ்ட் ஆஃப் கோர்ஸஸ், ப்ரோக்ராமிங்ஸ் இருக்குது, பிஸ்னஸ் கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, கோர் இன்ஜினியரிங், க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ், டிசைன், டேட்டா சயின்ஸ் கோர்ஸஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா கரியர் டெவலப்மெண்ட்டுக்குண்டான கோர்ஸ் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ். ஸோ இந்த மெஷின் லேர்னிங் ஸ்பெஷலைசேஷன் மட்டும்தான் 6 மந்த்ஸ் கோர்ஸ், 15,000 அரௌண்ட் ஃபீஸ் வாங்குவாங்க. அண்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து 3,600 சம்திங் வரும். அண்ட் ரிமைனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் கோர்ஸஸ். அப்புறம் இந்த மெஷின் லேர்னிங் கோர்ஸ் மட்டும்தான் 6 மந்த்ஸ் டியூரேஷன், மீதி எல்லாமே வந்து மேக்ஸிமம் 6 வீக்ஸ் டியூரேஷன் கோர்ஸஸாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டெஸ்ட்ஸ், உங்களுக்கு பைத்தான் நல்லா தெரியும், நான் ஹேக்கத்தான் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும், 1,349 நீங்கள் பே பண்ணி அந்த சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் சேலஞ்செல்லாம் சால்வ் பண்ணி ரேங்க் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி 35,000, 20,000, 10,000 ரிவார்ட் கிடைக்கும். அண்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், உங்கள் நேம் வித் எந்த பொசிஷன் நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது வந்து கண்டெஸ்ட். இப்போ கோர்ஸ்க்குள்ளே நான் போகிறேன். டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அது 6 வீக்ஸ் கோர்ஸ். நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம், ரேட்டிங்ஸ் பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா இன்டர்வியூ டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் சிவி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், கவர் லெட்டர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஃப்ரீ தான், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸ்க்கு. அப்புறம் கோர்ஸ் ஹைலைட்ஸ் என்னென்னா 86 வீடியோஸ் டோட்டலாக இருந்துச்சு. டிபெண்ட்ஸ் ஆன் த கோர்ஸ் இது சேஞ்ச் ஆகும். நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் சூஸ் பண்ணிங்கன்னா 126 வீடியோஸ் வரைக்கும் வரும். 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்களே பில்ட் பண்ணி காமிச்சாங்க. இதில் வந்து யாருமே லைவ் லெக்சர்ஸ் கிடையாது, எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் தான். அண்ட் ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன வேணுமோ, என்னென்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 6 வீக்ஸ் ஆக்சஸ் தான் இருக்கும் உங்கள் கோர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் எதுவுமே அட்டன் பண்ண முடியாது, பட் லைஃப் டைமுக்கும் அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ கீழேயும் அந்த டிஸ்கஷன் ஃபாரம் இருக்கும், நீங்கள் அதில் கேட்கலாம். வித்தின் 24 ஹவர்ஸ் அந்த லெக்சரர் ரிப்ளை பண்ணுவாங்க. அண்ட் சர்டிஃபிகேட் சாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், உங்கள் நேம் வித் இன்ஸ்டியூட் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், அண்ட் டியூரேஷன், நீங்கள் என்னென்ன டாபிக் அட்டன் பண்ணீங்க, வித் மார்க்ஸ். வித்தவுட் மார்க்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், ரெண்டு ஆப்ஷன்லையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க, ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 4 மாடியூல்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மாடியூல் நான் ஓப்பன் பண்ணுறேன், இதில் வந்து எனக்கு 4 வீடியோஸ் இருந்துச்சு, இதெல்லாமே பேசிக்ஸ் தான். அண்ட் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் முடிச்சதுக்கப்புறமும் ஒரு எம்சிக்யூ க்வெஸ்சன் பாப்பப் ஆகும், அதில் வந்து ஒரு 2-4 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். இதுக்கு மார்க்ஸ் எதுவும் கிடையாது. அந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்து கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ரிமெம்பர் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த 4 வீடியோஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்று வரும் இந்த மாடியூல். ஸோ நீங்கள் இந்த 4 வீடியோ முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதணும், இந்த மாடியூல் டெஸ்ட். அது வந்து இந்த வீடியோஸ்குள்ளே தான் கேட்டிருப்பாங்க, அது ஈஸியாக முடிச்சுக்கலாம். அதில் நீங்கள் 50% வாங்கினா தான் நெக்ஸ்ட் மாடியூல் அன்லாக் ஆகும். அது 50% வாங்குறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இந்த மாடியூல்ஸ் நல்லா பார்த்து இந்த வீடியோஸ் நல்லா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வாங்கிட முடியும். அண்ட் அதே மாதிரி தான் எல்லா மாடியூல்ஸும். ஸோ இந்த 4 மாடியூல் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு டெஸ்ட் எழுதணும், அதில் வந்து நீங்கள் 33% மார்க் வாங்கினீங்கன்னா உங்களால் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அவ்வளோதான். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மாடலுக்கும் ஒரு அசைன்மெண்ட் அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அசைன்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, நீங்கள் மறுபடியும் லாகின் ஆகி உங்கள் டேஷ்போர்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சர்டிஃபிகேட் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் முடித்த மாடியூலோட ஸ்கோர்ஸ்லாம் இங்கே காமிக்கும், நான் இங்கே ஹைட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அண்ட் அசைன்மெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அசைன்மெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அசைன்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து எனேபிள் ஆகிடும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இருக்கிற ப்ராஜெக்ட், இந்த ட்ரைனிங் ப்ராஜெக்ட் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க சாம்பிள் காமிச்சிருப்பாங்க. அண்ட் இங்கே நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணும்போது நீங்கள் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட கோட் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள், நான் ரெஃபரல் கோட் கொடுத்துருக்கேன். ஓவராலாக இன்டென்ஷியலாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக நாலேஜ் கேதர் பண்ணிக்க முடியும். டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், ஆர் ப்ரோக்ராமிங், ஆங்குலர், எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் பைத்தன் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.